இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் 600 விழா இன்றைக்கி நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீரர்களையும் கலந்துக்கிட்டாங்க. இந்த 600 விழாவில் இந்த ஸ்கீமை எப்படி செய்யணும், மக்கள்கிட்ட இந்த ஸ்கீமை எப்படி நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும், இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா வர செவ்வாய்க்கிழமை அமலுக்கு வருகிறது. ஸோ இதை வந்து மக்களோட இந்த விழிப்புணர்வை வந்து சரியாக கொண்டு சேர்த்து அவங்களுக்கு அனைத்து மக்களும் பயன்பெறுமாறு பயன்பாடாக செய்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த காமன் சர்வீஸ் மூலிமா செய்ய ரெடியாக இருக்கோம். நாங்கள் இதில் வந்து நாமக்கல் மட்டுமே இருக்க அனைத்து வீடுகளையும் இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. கலந்து இதோட அனைத்து ஸ்கீமோட நிறை குறைகள் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை மக்கள நல்ல வழியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவங்க முழு முயற்சியோடு செயல்படுவாங்க. இதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 77,922 பேர்த்துக்கு இந்த பயன் அடைகிறதுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா யார் யார் பயன்படுறாங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க, எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள், தாழ்த்தப்பட்டவர்கள் அனைவரும் இந்த ஸ்கீமில் வந்து பயன்படுறாங்க. ஸோ அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் மூலமா பயன்படுறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளையும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். 70 வகையான நோய்களுக்கும் மற்றும் கேன்சருக்கு சரிசமமான நோய்க்கும் இங்கே ட்ரீட்மெண்ட்டை இலவசமாக அளிக்கப்படுகிறது. பதிவு செய்கிற அனைவருக்கும் பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்படுகிறது. ஆயுஷ்மான் பாரத் எங்கெங்கே பதிவு பண்ணலாம்? ஒன்லி இந்த காமன் சர்வீஸ் சென்டர் பொது சேவை மையம், நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொது சேவை மையங்களும் தவிர மற்ற ஊரில் இருக்கக்கூடிய பொது சேவை மையங்களும் இந்த திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளலாம். இதில் பதிவு செய்யும் வழிமுறைகள் என்னென்னா, நாங்கள் இந்த ஸ்கீம் அதாவது இந்த மருத்துவ காப்பீடுக்கு நீங்கள் தேர்வானவர்கள் என்பதை ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எவ்வாறு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களின் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய பெயர் வைத்து பொது சேவை மூலம் நீங்கள் இந்த மருத்துவ காப்பீட்டுக்கு தகுதியானவரா இல்லையா என்பதை பற்றி முழுவதும் பண்ணலாமா என்பதை ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளவும். பதிவாக நீங்கள் தேர்வு ஆகியுள்ளீர்கள் என்றால் அவர்களிடமே நீங்கள் வந்து அந்த மருத்துவ காப்பீடை எந்த ஒரு பணம் இல்லாமல் நீங்கள் இலவசமாக, முற்றிலும் இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். நாமக்கல் மாவட்ட விஎல்இ அசோசியேஷன் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொது சேவை மையங்களும் பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி நாம நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறார். அதற்கு அடுத்த நாடுகள் கொண்டு நீங்கள் வந்து இதை வந்து இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்.